குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்களா? எல்எஸ்எஸ் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? அதிகபட்சமாக ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி எல்எஸ்எஸ் தேர்வு வைப்பதாக நமது அரசாங்கம் அறிவித்துள்ளது. குழந்தைகளே, சென்ற வகுப்பில் செய்த செயல்பாடுகளையெல்லாம் நீங்கள் உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி உங்கள் வகுப்பு ஆசிரியர்களுக்கு அனுப்பியிருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு கதைனா பிடிக்கும் தானே? நம்ம கொஞ்ச நாளாக ஒரு கதைகையே கேட்காம இருந்தோம். இப்போ ஒரு கதையை கேட்கலாமா? ஒரு கதையை கேட்ட பிறகு பாடப்பகுதிக்குள் கடக்கலாம். குழந்தைகளே, கதை என்றால் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் தானே? எனக்கும் கதை கேட்பது என்றால் கொள்ளை பிரியம். தற்போது நான் ஒரு சிறிய மாயாஜால கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை நடப்பது நமது நாட்டில் அல்ல. நமது நாடு எது? இந்தியா, அப்படித்தானே? இந்த கதை நடப்பது ஸ்காட்லாண்ட் என்ற நாட்டில். அந்த நாட்டில் ஒரு சிறிய அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மார்கரெட் என்ற ஒரு பெண்மணி நிறைய பசுக்களை வளர்த்து வந்தாள். அந்த பெண்மணி தினமும் தனது பசுக்களின் பாலை கறந்து கிராமத்தினுள் சென்று விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் வாழ்ந்து வந்தாள். ஆனால் அவளிடம் ஒரு மிகப்பெரிய குறை இருந்தது. எப்பொழுதும் சிரிக்கவே மாட்டாள். கோபத்துடனேயே காட்சி அளிப்பாள். பசுக்களை அடிக்கடி அடிப்பது, கோபப்படுவது என்று தினமும் கோபமான மனப்பான்மையுடனே இருந்து வந்தாள். ஒரு நாள் அவள் பாலை கறந்து கொண்டிருக்கும் பொழுது பசு அந்த பாலை தட்டிவிட்டது. உடனே அவளுக்கு பயங்கரமான கோபம் வந்து அதை அடி அடி என்று அடித்தாள். இதனால் அதன் பிறகு அவள் மனம் மிகவும் வேதனையுற்றாள். ஒரு நாள் அவள் சொன்னாள், இந்த பசுக்கள் எல்லாம் நான் சொன்னபடியே கேட்டால் எப்படி இருக்கும் என்று யோசித்தாள். இப்படி யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த வழியாக ஒரு வயதான மூதாட்டி முக்காலிகளை விற்று கொண்டு வந்தாள். முக்காலி வேண்டுமா முக்காலி, முக்காலி வேண்டுமா முக்காலி, இதோ மாயாஜால முக்காலி, யார் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் என்று பூவி அழைத்து கொண்டு முக்காலியை விற்று கொண்டு வந்தாள். உடனே இதை கேட்ட மார்கரெட், பாட்டி இங்கே வாங்க, எனக்கும் ஒரு முக்காலி கொடுங்க என்று சொல்லி முக்காலியை வாங்கி கொண்டாள். மறுபடியும் மார்கரெட்டுக்கு ஒரு சந்தேகம். ஏன் பாட்டி, இந்த முக்காலி உண்மையாகவே மாயாஜாலம் பண்ணுமா என்று கேட்டார். உடனே அதற்கு அந்த பாட்டி சொன்னார், நீ இதில் உட்கார்ந்து நன்மைகளை மட்டும் நினைத்தால் இது நன்மை செய்யும், தீமைகளை நினைத்தால் இது உனக்கு தீமை செய்யும் என்று கூறிவிட்டு சென்றார். உடனே அடுத்த நாள் காலை அந்த முக்காலியை போட்டு அமர்ந்து பாலை கறக்க எண்ணினாள். அதற்காக அவள் ஒரு பாத்திரத்தை எடுத்து பசுவின் கீழே வைத்தாள். முக்காலியில் உட்கார்ந்ததும் என்ன ஒரு ஆச்சரியம், தானாகவே பால் கறந்து பாத்திரம் நிறைந்தது. இதை கண்ட மார்கரெட் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆ, எவ்வளவு நல்ல முக்காலி என்று சொல்லி சந்தோஷத்தால் துள்ளி குதித்தாள். மறுநாள் அதே போல் செய்யலாம் என நினைத்து காலை எழுந்தவுடன் பசுவை வெளியே கொண்டு வருவதற்கு முயன்றாள். பசுவை கோபத்துடன் ஏ இங்கே வா, இங்கே வா என்று சொல்லி இழுத்தாள். ஆனால் அந்த பசுவுக்கு மனது மிகவும் வேதனைப்பட்டது. இந்த பசுவை அடித்து துவைத்து இழுத்து வெளியே கொண்டு வந்து கட்டினாள். அதன் பிறகு முக்காலியை போட்டு அமர்ந்தாள். என்ன ஒரு ஆச்சரியம், இவள் கொண்ட கோபத்தால் முக்காலி பறக்க தொடங்கியது. இவளை கிராமத்திற்குள்ளே அழைத்து சென்றது. இவள் முக்காலியில் உட்கார்ந்தபடியே அங்கும் இங்குமாக ஆடி உலைந்தாள். அனைவரும் பார்த்து சிரித்தனர்.
மார்கரெட், உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுதா மார்கரெட், என்னாச்சு இப்படி பண்ற என்று சொல்லி ஊர் மக்கள் அனைவரும் கூடி சிரித்தார்கள். இவள் குதித்து குதித்து தாவி தாவி கடைசியில் முக்காலி வானுயர பறந்து கீழே ஒரு சேற்றில் தொப்பென விழுந்தது. இவள் முகமெல்லாம் சேராகிவிட்டது. உடனே இவளுக்கு பயங்கர கோபம் வந்து, ஏன் எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள், உங்களுக்கு வேறு வேலை ஏதும் இல்லையா என்று கேட்டு தன் முகத்தை கழுவுவதற்காக வாளியின் பக்கம் சென்றாள். அங்கே தனது முகத்தை பார்த்தாள். உடனே அவளுக்கும் சிரிப்பு அடக்க முடியவில்லை. ஹஹஹா என்று வாய்விட்டு சிரித்தாள். வாய்விட்டு சிரித்த மார்கரெட் அந்த இன்பத்தை ஒரு நொடி உணர்ந்தாள். அதன் பிறகு அவள் ஒருபொழுதும் மிருகங்களிடம் கோபப்படவே இல்லை. சிரிப்பினுடைய மகத்துவத்தை அவள் மிகவும் அதிகமாக உணர்ந்து கொண்டாள். குழந்தைகளே, இது சாதாரண ஒரு சின்ன மாயாஜால கதையாக இருந்தாலும் வாழ்வில் ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியுடனும் சிரிப்புடனும் ஆனந்தத்துடனும் வாழ வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த கதை அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, கதை கேட்பது என்பது சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் செயலாகும். கதை சொல்லும் பாட்டி, தாத்தா இவர்கள் அனைவரும் நம்முடன் அன்புடன் இருப்பதற்கு உதவுகின்ற மிகப்பெரிய வழியாகும் இந்த கதை சொல்லுதல் என்பது. கதை வாசிப்பு என்பது குழந்தைகளுக்கு மூளையை அதிகமான ஆக்கப்பணிகளுக்கு துரிதப்படுத்துகிறது. அது மட்டுமில்லாமல் புதிய புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி செய்யும் மனப்பான்மை, கற்பனை சக்தி இவற்றை அனைத்தையும் வளர்த்துகிறது. அதனால்தான் குழந்தைகளை நான் எப்பொழுதும் சொல்கிறேன், நீங்கள் எப்பொழுதும் கதை வாசிப்பை கையில் வைத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளே, குழந்தைகளே, கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? இனி உங்கள் பாடப்புத்தகத்தை எடுங்கள். அதில் பக்கம் 114 பல்லுக்கும் நாக்குக்கும் சண்டை என்ற ஒரு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. அதாவது அவரவர் வேலையை அவரவர் சரியாகத்தான் செய்கிறார்கள். தமிழ் போட்டி வரும்பொழுது நடக்கக்கூடிய ஒரு செயல்தான் வேதனைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சம்பவமாக முடிந்து விடுகிறது. கடைசியில் இருவரும் ஒன்றாகி விடுகின்றார்கள். அதாவது இந்த பாடப்பகுதியிலும் ஒற்றுமையாக இருப்பதுதான் பலம் என்பதை சுட்டிக்காட்டும் வகையிலாக அமையக்கூடிய ஒரு நகைச்சுவை கலந்த பொருள் உணர்த்தக்கூடிய ஒரு பாடப்பகுதி. டீச்சர், இதை வாசித்து கொடுக்கிறேன். விரல்களை வரிகளுக்கு கீழே வைத்து கவனமாக பாருங்கள். பல்லுக்கும் நாக்குக்கும் சண்டை. ஒரு தடவை பல் நாக்கை வம்புக்கு இழுத்தது. அது நாக்கிடம், ஏ நாக்கே, நானே உன்னை விட உயர்ந்தவன் என்றது. நாக்கு சொன்னது, நான் தான் பல ருசிகளையும் அறிந்தவன். இனிப்புக்கும் கசப்புக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்து கொள்ள என்னால் மட்டுமே முடியும். உடனே பல் பதிலுக்கு, இட்லி, தோசை, முறுக்கு, அதிரசம் ஆகியவற்றை நான் மென்று தந்தால்தான் உன்னால் விழுங்கவே முடியும் என்று இருமாப்புடன் வாதம் செய்தது. நாக்கு, நான் உன்னை விட நீளம் அதிகம் கொண்டவன் என்று பெருமையாக கூறியது. உடனே பல்லுக்கு கோபம் வந்து, நாக்கே, நான் உன்னை கடித்து இரண்டு துண்டாக்கி விடுவேன் என்றது. நாக்கு மனதிற்குள், இந்த பல்லுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டது. சாலையில் ஒருவர் சென்று கொண்டிருந்தார். அவர் நல்ல வாட்ட சாட்டமானவர். அவரை நாக்கு, டே என சத்தமாக அழைத்தது. அவர் திரும்பி பார்த்தார். மறுபடியும் நாக்கு, உன்னத்தாண்டா என்றது. அவர் கோபமடைந்தார். ஓங்கி வாய் மேல் ஒரு குத்து விட்டார். ஒரு பல் உதிர்ந்தது. மீண்டும் விடாமல் நாக்கு அவரை திட்டியது.
இன்னொரு குத்து விட்டார். உடனே பல் அழுதபடி நாக்கின் காலை பிடித்து கெஞ்சியது. நாக்கு நண்பரே, நீங்கள்தான் உயர்ந்தவர், ஒத்துக்கொள்கிறேன். மரியாதையாக பேசி அவரை திருப்பி அனுப்பிவிடுங்கள். இனி நான் பம்புக்கு வரமாட்டேன். நாம் இருவருமே சமமானவர்கள்தான். நீ இல்லாவிடில் என்னால் சரியாக பேச முடியாது. நான் இல்லாமல் உன்னால் சுவையறிய முடியாது. எனவே நமக்குள் சண்டை வேண்டாம் என்று நாக்கு சமாதானம் கூறியது. இரண்டும் நண்பர்களாக மாறிவிட்டன. குழந்தைகளே, பல்லுக்கும் நாக்குக்கும் சண்டை என்ற பாடப்பகுதி நன்றாக இருந்தது, அப்படித்தானே? இனி தொடர்ந்து வரக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கலாமா? 116வது பக்கம் செயல்பாடுகள் கொடுத்திருக்கிறார்கள். டீச்சர் இதையும் வாசித்து கொடுக்கிறேன். நன்றாக கவனியுங்கள் குழந்தைகளே. செயல்பாடுகள் பக்கம் 116 பார்க்கலாமா? கதையை உரையாடல் வடிவில் மாற்றி எழுதுங்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள். இதில் பல் முதலில் சொல்லக்கூடிய உரையாடல், ஏ நாக்கே, உன்னை விட நான் தான் உயர்ந்தவன். அடுத்து நாக்கு, நான் தான் உயர்ந்தவன், என்னால் தான் பல ருசிகளையும் அறிய முடியும். அதைத் தொடர்ந்து வரக்கூடிய கோடிட்ட இடங்களில் பல் சொன்னதையும் நாக்கு சொன்னதையும் பாடப்புத்தகத்திலிருந்து எடுத்து எழுதலாம். கடைசியாக நாக்கு என்ன சொன்னது பாருங்கள். நமக்குள் சண்டை வேண்டாம், நாம் இருவரும் சமமானவர்களே, நாம் இருவரும் நல்ல நண்பர்கள் என்று முடிவாக நாக்கு சொல்லும்படியாக கொடுத்துள்ளனர். இதற்கு இடையிலாக வரக்கூடிய உரையாடல்களை நான் சொல்கிறேன். திரையை பார்த்து எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நாக்கு, நான் தான் உயர்ந்தவன், என்னால் தான் பல சுவைகளையும் அறிய முடியும். பல், இட்லி, தோசை, முறுக்கு இவற்றை நான் மென்று தந்தால்தான் உன்னால் விழுங்க முடியும். நாக்கு, நான் உன்னை விட நீளமானவன். பல், நான் உன்னை கடித்து இரண்டு துண்டாக்கி விடுவேன். நாக்கு, நான் இல்லாவிட்டால் உன்னால் சுவை அறிய முடியாது. பல், நான் இல்லாவிட்டால் சரியாக பேச முடியாது. நாக்கு, நமக்குள் சண்டை வேண்டாம், நாம் இருவரும் சமமானவர்களே, நாம் இருவரும் நல்ல நண்பர்கள் என்று கூறி முடிப்பது போல இந்த உரையாடல் பகுதி அமைந்துள்ளது. அடுத்ததாக படங்கள் கூறும் கருத்துக்களை எழுதுங்கள் என்று 3 குரங்குகள் கொடுத்துள்ளனர். அதில் முதல் குரங்கு தன் இரு கைகளால் வாயை அடைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறது. 2வது குரங்கு தன் இரு காதுகளையும் அடைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறது. 3வது குரங்கு தன் இரு கண்களையும் கைகளால் அடைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறது. இந்த குரங்குகள் உணர்த்தும் நீதி என்ன தெரியுமா? முதல் குரங்கு சொல்வது, தீயவற்றை பேசாதே. 2வது குரங்கு சொல்கிறது, தீயவற்றை கேட்காதே. 3வது குரங்கு, தீயவற்றை பார்க்காதே என்று உணர்த்தக்கூடிய படங்கள்தான் இவை. குழந்தைகளே, செயல்பாட்டு பகுதியெல்லாம் கவனித்தீர்களா? அடுத்ததாக மந்திர வித்தை என்ற தலைப்பில் ஒரு பகுதி கொடுத்திருக்காங்க. அது என்ன மந்திர வித்தை உங்களுக்கு தெரியுமா? மந்திர வித்தை என்றால் என்ன என்று? மாயாஜாலம் என்று சொல்வார்கள். மந்திர வித்தை என்று சொல்வார்கள். ஒரு பொருளை நம் கண்முன்னேயே காணாமல் செய்வது, இல்லாத பொருளை கைகளை வீசி கொண்டு வருவது, இது போன்ற மந்திர வித்தைகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். டிவியிலெல்லாம் வருவதை பார்த்திருப்பீர்கள். அதுபோலவே தற்பொழுது இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒரு சில மந்திர வித்தைகளையும் பார்த்திருப்பீர்கள். யாராவது நேரில் மந்திர வித்தையை பார்த்ததுண்டா? நேரடி நிகழ்ச்சியாக பார்த்ததுண்டா? பார்த்ததில்லை அல்லவா? நம்முடைய கேரள மாநிலத்தில் மிகச்சிறந்த ஒரு மந்திர வித்தையாளராக அறியப்படுபவர்
திரு கோபிநாத் முதுகாடு என்பவர். அவர் நிறைய மந்திர வித்தைகளை செய்துள்ளார். அதுபோலவே மந்திர வித்தைகளை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு பள்ளியையும் நிறுவியுள்ளார். தற்பொழுது இந்த மந்திர வித்தைக்காரர் கோபிநாத் முதுகாடு என்பவருடைய வரலாறு என்ன என்பதை பார்க்கலாமா? கோபிநாத் முதுகாடு பிறப்பு April 10, 1964. கேரளாவைச் சேர்ந்த ஒரு இந்திய மாயாஜால வித்தையாளர் மற்றும் ஊக்கமளிக்கும் பேச்சாளர். அவர் தனது செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்க ஒரு ஊடகமாக மாயாஜால வித்தையை பயன்படுத்துகிறார். உலகின் முதல் மேஜிக் அகாடமியை திருவனந்தபுரத்தில் நிறுவினார். 1995 1904 ஹாரி ஹவுதினியின் நடிப்பின் பாணியில் தப்பிக்கும் செயலை நிகழ்த்திய உலகின் முதல் மாயாஜால வித்தையாளர் ஆனார். அதே ஆண்டில் அவருக்கு கேரள சங்கீத நாடக அகாதமி விருது வழங்கப்பட்டது. சர்வதேச மாயாஜால வித்தை காட்டுபவர் சங்கத்தால் நிறுவப்பட்ட சர்வதேச மெர்லின் விருதை வென்றவர். கேரளாவில் குழந்தை உரிமை நடவடிக்கைகளை ஊக்குவித்ததற்காக ஐநா நிறுவனமான யுனிசெஃப் பிரபல ஆதரவாளராக கௌரவிக்கப்பட்ட முதல் கேரளியன் ஆவார். இவரை பற்றி மேலும் சில தகவல்கள். உலக சினிமாவின் உயரிய விருதாக ஆஸ்கார் கருதப்படுவது போல மெஜிக் துறையின் உயரிய விருதுதான் மெர்லின் விருது. யுஎஸ்ஏயை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இன்டர்நேஷனல் மெஜிஷியன் சொசைட்டியில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 37,000 மெஜிக் நிபுணர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். இவர்களில் ஒருவர் ஆண்டுதோறும் சிறந்த மேஜிக் நிபுணராக தேர்வு செய்யப்படுவார். 2011 தேர்வு செய்யப்பட்டவர் கோபிநாத் முதுகாடு. இவரது தந்திர காட்சிகள் இந்திய மக்களிடையே மிகவும் பிரபலம். உடலை இரண்டு துண்டாக வெட்டி காண்பிப்பது, நாளைக்கு வரப்போகும் நாளிதழ் செய்திகளின் தலைப்பை முன்தினமே எழுதிவிடுவது, சங்கிலியில் பூட்டப்பட்டு வைக்கோல் போர்த்தியில் வீசப்பட்டவர் தப்பி வருதல், டெலிவிஷன் விளம்பரத்தில் டீ குடிப்பவர்களிடமிருந்து மேடையிலேயே டீயை வாங்கி கொடுப்பது என ஏராளம். எப்போதும் சிரித்தபடியே நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள். வருத்தமான சூழ்நிலையில் எப்படி? இருமலக்குடையில் நான் மேஜிக் நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தேன். அப்போது என்னோட அப்பா இறந்திருக்காங்க. அப்போ எங்கே இருக்கேன்னு கூட வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு போல் அன்னைக்கு மொபைல் ஃபோன் கிடையாது இல்லையா? வீட்டில் உள்ளவங்க தேடி வந்து விஷயம் சொல்லி மறுநாள் அப்பாவின் உடலை கடைசி நிமிடத்தில் பார்த்தேன். அப்போதும் சிரித்தபடிதான் மேஜிக் செய்தேன். உங்க மேஜிக்கில் எப்பவாவது தப்பு வந்திருக்கா? பல தடவை வந்திருக்கு. ஆனா அப்படி தப்பு ஏற்பட்டாலும் அதை வெளிக்காட்டாம சமாளிச்சிடுவேன் என்று கூறினார். குழந்தைகளே, உங்கள் பாடப்பகுதியில் கொடுத்துள்ள மந்திர வித்தை என்ற பகுதியை வாசித்துக் கொடுக்கிறேன். அதை கவனியுங்கள். மந்திர வித்தை. பாக்கின் அருகில் வெற்றிலையை வரவழைத்தல். இதற்கு முதலில் மேஜையின் மீது கருப்பு துணி போட வேண்டும் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்பே வெற்றிலையின் பின்னால் சிறிதளவு மெழுகினை தடவ வேண்டும்.
ஒரு நீளமான தலைமுடியின் முனையை வைத்து ஒட்டிவிட வேண்டும். நிகழ்ச்சி ஆரம்பித்தவுடன் வெற்றிலையை எடுத்து மேஜையின் மேலுள்ள கருப்பு துணி மீது வையுங்கள். பின்பு பார்வையாளரிடம் பாக்கை காட்டிவிட்டு வையுங்கள். இப்போது இந்த பாக்கை தேடி வெற்றிலை வரப்போகுது என்று கூறுங்கள். மந்திர கோலினால் இரண்டு சுற்று சுற்றிவிட்டு நுணுக்கமாக வெற்றிலையில் ஒட்டப்பட்டுள்ள முடியை ஜாகிரதையாக இழுக்க வேண்டும். இப்போது பாக்கை நோக்கி வெற்றிலை வருவது போல் இருக்கும். கூட்டத்தினர் மகிழ்ச்சியில் கைத்தட்டுவர். கருப்பு துணியின் மீது இந்த நிகழ்ச்சியை செய்வதனால் நீங்கள் முடியை இழுப்பது யாருக்கும் தெரியாது. குழந்தைகளே, இனி ஒரு புதிய மந்திர வித்தியை கூட உங்களுக்கு டீச்சர் திரையில் காண்பிக்கிறேன். இதை எழுதி எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்ய முயற்சி செய்வீர்களா? மிகவும் எளிதான மந்திர வித்தை தான். இதோ திரையை கவனியுங்கள். எளிய மாயாஜாலம் உங்களுக்காக. ஒரு உடையாத தீக்குச்சியை கைக்குட்டையின் நடுப்பகுதியில் வைக்கவும். கைக்குட்டையை மடித்து பிடித்து ஒரு மூலையில் தீக்குச்சியை மடக்கி பிடித்து வேறொரு குழந்தையை அழைத்து உடைக்கவும். அதன் பின் கைக்குட்டையை உதறி காட்டுதல். அதற்கு முன்பு உடைந்த பகுதியை மீண்டும் குழந்தைகளிடம் காட்டி உறுதி செய்தல். கைக்குட்டையை நான்கு மடிப்புகளாக மடித்தல். அதன் ஏதாவது ஒரு மறுபகுதியை எடுத்து அதில் உடையாமல் இருக்கும் தீக்குச்சியை குழந்தைகளுக்கு காட்டுதல். இதை இரண்டு முறை செய்தால் பார்ப்போர் வியப்பர். குழந்தைகளே, இந்த பாடப்பகுதி அனைத்துமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். எல்லோரும் எல்எஸ்எஸ் தேர்வுக்கும் தயாராக இருங்கள். இனி நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.